கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து பல புகார்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய நடிகையிடமே நாம் நேரடியாக பேசணும். தொடர்ந்து அது குறித்து பேசுவதற்காக ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு தற்பொழுது பேசலாம். ரமேஷ், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல கேரள அந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு மாஃபியா போல செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடிகர்கள் தங்களுக்கு அடைக்கலமாக போய் சொல்லக்கூடிய இடம் நடிகர் சங்கம், அந்த இடமே மாஃபியா போல செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எவ்வளவு தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க, அது குறித்த விதம். நம்ம இதில் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விசால் கொடுத்த பேட்டி, விசால் வந்து அவரும் நடிகர் சங்கத்தில் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைப்போம்னு சொல்கிறாரு. ஆனால் கேரளாவில் பொறுத்தவரைக்கும் 2017 இது போன்ற ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டவுடன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏமா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த ரிப்போர்ட் வெளியே வந்து ஹைகோர்ட் வரும். ஒரு பாதி தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் பாதி அதில் வெளியே வரல. அதை பேஸ் பண்ணி அதற்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் வேண்டும். அதாவது வந்து விசால் சொல்றாரு, நடிகர் சங்கம் 10 பேர் கொண்ட கமிட்டி போடுன்றாரு. ஆனால் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து ரைட்ஸ் அதிகம். அவர்களுக்கு தான் இப்போ அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் ஒரு ஜட்ஜி கொடுத்ததுனால தான் ஒரு 4 IPS அதிகாரிகள் அதில் இப்போ இந்த விசாரிக்கிறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, AIG ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள், பூங்குழலி போன்ற IPS அதிகாரிகள், அதே போல அஜிதா பேகம், இதுவர்கள் இந்த கெசட் நோட்டிபிகேஷனே வெளியிட்டு இருக்காங்க. அப்படின் போது ஒரு தமிழகத்திலையும் ஒரு அரசாங்க கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஒரு குரலாக இருக்கிறது. நம்ம பேசும்போது இங்க இருக்கக்கூடிய, ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் கேரளா இண்டஸ்ட்ரியும் மொரார்லெஸ் ஒன்னாதான் இருக்கு. என்ன பத்தி நிறைய நடிகர் ரஞ்சினி, ரேவதி போன்றவர்கள்லாம் இங்கிருந்து தொடர்பு இருக்காங்க. மோகன்லால் உள்ளிட்டவர்கள் தமிழ் படங்கள் நடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியவங்களை பேசும்போது இந்த மாதிரி ஒரு கமிட்டியை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் அந்த ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. இப்ப பாருங்க, உடனடியே ஒரு இன்சிடென்ட்க்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்க்கு FIR போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா வந்து அதற்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அந்த படப்பிடிப்புல நடந்த வீடியோக்கள், அந்த அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு என்பன போன்ற விஷயங்களை இந்த அம்மா வச்சிருக்காங்க. அப்படி வந்து புகார் சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக தைரியமா சொல்லணும். இது வந்து தமிழக அரசும் ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். தமிழக இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு, ஆனா வந்து வெளியே சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்றதையும் இவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆளும் தரப்பு, இங்க வந்து CPM கட்சி ஆளும் அரசாக இருக்கிறது, பினராயி விஜயன் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அதில் MLA இருக்கக்கூடிய கொல்லம் தொகுதி முகேஷ் மீது அவர் பல ஷோக்கள், கோடீஸ்வரன் ஷோ உள்ளிட்ட பல்வேறு அவர் திரைப்பிரபலமாக இருக்காரு, அவர் மீதே வந்து FIR போட்டிருக்காங்க. எனவே இது வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நகர்ந்து இருக்கிறது. ஜெய்சூர்யா போன்றவர்களும் தற்போது அமெரிக்காவில் இருந்தாலும் கூட அவர் ரொம்ப பிரபலமான நடிகராக இருக்கிறார். சில பேர், சில நடிகர்கள் இதை குறித்து கருத்து சொல்வதற்கே தயங்குகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு வெட்கி தலைகுனிவு ஏற்பட்டிருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். தமிழ்நாடு அரசும் ஒரு ஒரு கமிட்டி, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் ஒரு இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்த, அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் பட்சத்தில் யாராவது அங்கு பாதிக்கப்பட்டால் அங்கு புகார் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதுதான். இங்கு இந்த இவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல படங்கள் இங்கிருந்து இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி தமிழகத்துக்கு வந்து அங்கே நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்றத தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொன்னாலும் கூட சில மாற்றங்களும் தேவை என்று அவர் சொல்கிறார். கண்டிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட நடிகைகள் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம்தான், கேரள அரசு எங்களோடு நிற்கிறது அப்படிங்கறத திரும்ப திரும்ப பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து கேரள அரசு அவர்களோடு நின்று அவர்களுக்கான நியாயத்தை வாங்கி தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.